மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூலுடைய இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, தேவ தயவு, ஆறுதல், அவருடைய சார்பு, அவருடன் இணைந்திருத்தல், அவருடன் இணக்கமாயிருதல், அவர் நம்முடன் இருத்தல், நாம் அவருடன் இருப்பது மிக மிக அவசியமான ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாமே சாதிக்கின்ற சாதனையான சந்திக்கிற ஒரு புள்ளி, ஒரு மைய புள்ளி எதுவென்றால் பிரார்த்தனை, வேண்டுதல், ஜபம், ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுதல். இந்த ஜபத்தை பற்றிய தொடர்பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஜபத்திற்கான தடங்கல்கள், obstacles to the prayer, ஜபத்திற்கான தடங்கல்கள் என்ன என்று பார்த்து அவைகளை எப்படி மேற்கொள்வது, அவைகளின் ஊடாக எப்படி நாம் கடந்து வந்து தொடர்ந்து ஜபிப்பது என்பதை படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 1 பேதுரு 3:7 உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. பேதுரு மூப்பர்களில் ஒருவராயிருந்தவர், ஒரு பிஷப்பை போல இருந்த அவர் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறாருங்க, ஜெபத்திற்கு தடை வராதபடி. அப்படி என்றால் ஜெபங்களுக்கு தடங்கல்கள், தடைகள் உண்டு, அதை எப்படி நாம் ஞானமாக புறந்தள்ளுவது, மேற்கொள்ளுவது, அதனூடாக வருவது என்பதை கவனிக்க வேண்டும். பிரார்த்தனை செய்கிறவர்களுக்கு மாபெரும் காரியங்கள் நடைபெறுகின்றன, நடைபெற்றிருக்கின்றது, நடைபெறுகிறது, நடைபெற இருக்கின்றது. விசுவாசிகள் ஜெபிக்கும் போது பரலோக தேவன் சில காரியங்களை செய்கிறார். ஜெபித்தல் என்பது நம் பரம பிதாவை உதவிக்கு நமது உலகத்திற்கு திரும்பி வந்து என்னுடன் இருந்து உதவி செய்யும் என்று அழைப்பதற்கு அது ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில, நான் வாழ்ற வாழ்க்கையில நீங்களும் நிச்சயமாக துணை இருங்கள், நானும் உம்மோடே என் வாழ்வை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்காக உம்மை அழைக்கிறேன் என்பது பிரார்த்தனையின் வல்லமையாக இருக்கிறது. நாம் ஏன் இன்னும் அதிகமாக ஜெபிக்கவில்லை என்று ஒருவேளை நித்தியத்திற்கு போன பிற்பாடு நாம் நினைப்போமோ என்று சில வேளைகளில் நமக்கு கேள்வி எழலாம். தேவனுடைய வசனம் தனது வேலையை செய்யும், அப்படியே ஜபமும் தன் வேலையை உறுதியாக செய்யும். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஜெபிப்பதற்கு மேன்மையாக ஜெபத்திற்கு விரும்புகிறோம். ஆயினும் நமது ஜெபங்களில் தான் நாம் மாபெரும் தோல்விகள் உள்ளன என்பதை நாம் கவனிக்க தவறிவிடுகின்றோம். சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோறும் கால் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால் என. ஒரு அருமையான வரிகள் பாருங்கள். இவைகளை யோசித்து பார்ப்போம். கொஞ்சமாக ஜபிக்கிறோம் அல்லது ஜபிப்பதே இல்லை. வீணாக்கப்பட்ட ஜபங்கள் உள்ளது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வீணாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஜபிக்கவில்லை என்றால் ஜபங்கள் வீணாக்கப்படுகிறது,
விண்ணப்ப படிவங்கள் வீணாக்கப்படுகிறது. அதனுடைய விளைவு நினைவிருக்கிறதா? சில வேளைகளில் கல்லூரி அனுமதிக்கு பள்ளிக்கூட அனுமதிக்கு விண்ணப்ப படிவம் விநியோகிப்பார்கள். அதை வாங்கி குறிப்பிட்ட நேரத்தில் அங்க நாம அதை கொடுக்கவில்லை என்றால் காலம் கடந்து போன பிற்பாடு எங்க நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருந்திருக்க கூடாதா? எப்படியாவது இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்துருப்போமே அப்படின்றப்ப ஒரு விரக்தியை உணர்வோம் தெரியுமா? தேவ மனுஷனே, பரமபிதாவின் பிள்ளைகளே, புத்திரனே, புத்திரியே, ஜெபிக்கப்படாத ஜெபங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பதற்காக அவைகள் ஜெபிக்கப்படாமல் போய்விட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சாத்தான் நமக்கு தடங்கல்கள் செய்கின்றான். நமது ஜெபங்களுக்கு தடங்கல்கள் விளைவிக்கப்படுகின்றன. இதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இதை அறிந்து ஒப்புக்கொண்டு நாம் திருத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தடங்கல்களை பற்றிய தெளிவு நமக்கு தேவையாயிருக்கிறது. ஜபத்தில் நம்முடைய வளர்ச்சிக்கு இடைஞ்சல்களை, தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடியவைகள் இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சரி, இந்த தடங்கல்களை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். நேரம் இல்லாமையால் நம்முடைய ஜபங்களை நாம் வெளியேற்றி விடுகிறோம். நம்முடைய பட்டியலில் இருந்து ஜபத்துக்கு நோ டைம் அப்படின்னு சொல்லி வெளியேற்றி விடுகிறோம். தயாரிப்பில் குறைபாடு, ஆயத்தப்படுத்துவதில் குறைபாடு இருப்பது நம்முடைய ஜபங்களுக்கு தடையாயிருக்கிறது. ஜபிக்கப்படாத ஜபங்கள், விண்ணப்பிக்கப்படாத விண்ணப்பங்கள் தடங்கல்களாக இருக்கின்றது. பாவம், பாவம், பாவம் தடையாக இருக்கிறது. சந்தேகங்கள் தடையாக இருக்கின்றது. பிறரை மன்னிக்காதது நம்முடைய ஜபங்களுக்கு தடையாக இருக்கிறது. இவைகளை ஒவ்வொன்றாக கவனிக்கலாம். முதலாவது, நேரமின்மையால் நம்முடைய ஜபங்கள் வெளியேற்றப்படுகிறது. அதான் திரும்பி சொல்றேன், நம்ம ஒரு நாள்ல என்னென்ன செய்யணும்னு ஒரு அட்டவணை இருக்கு பார்த்தீங்களா, செய்யறோம் பார்த்தீங்களா, அதுல ஜபிக்கணும்னு குறிச்சு வச்சிருப்போம். அப்புறம் 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 அப்புறம்னு சொல்லி கடைசியில ஜபமே இல்லாமல், வேத வாசிப்பே இல்லாமல் ஒரு நாளை விட்டு விடுகிறோம். அது ஒரு தடங்கலாயிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், வேத வசனம் படிக்காமல், ஜபிக்காமல் ஒரு நாளை செலவழித்தால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே வழிய வீணாக்குகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். வேலை மும்முரம், வேலை நல்லதுதான், ஆனால் மிகச்சிறந்த ஆசீர்வாதமான வேத வாசிப்பும் ஜபம் என்ற அந்த மகிமையை, அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தை, த பெஸ்ட வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டிருக்கிறோம் அந்த நாளிலே என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. நன்றி சொல்லி ஜெபியுங்கள், போற்றி ஜெபியுங்கள், புகழ்ந்து ஜெபியுங்கள், பாவ அறிக்கை செய்து ஜெபியுங்கள். நாம் நமக்காக மன்றாட்டை ஏறெடுப்போம், பிறருக்காக பிரார்த்தனையை செய்வோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஜெபிக்க வேண்டியது. நள்ளிரவிலே ஜெபிப்போம், சூரியன் உதிக்கு முன்னதாக ஜெபிப்போம், சூரியன் மறைந்த பிற்பாடு ஜெபிப்போம். நிறைய இருக்கிறது பிரார்த்தனை செய்வதற்கு. மறந்து போய்விட வேண்டாம் தேவ மக்களே. வேலை பார்ப்பது, உலக காரியத்தை செய்வது நல்லது, குட், தி பெஸ்ட், மிக சிறந்தது. வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நல்லதற்காக சிறந்ததை இழந்து விட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நல்லதை கவனமாக செய்கின்ற நாம சிறந்ததை வேரோடு பிடுங்கி எரிந்து விடுகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக்கொள்வோம். வேலை அட்டவணைகளில் என்னென்ன காரியம்லாம் இன்னைக்கு முழுசு செஞ்சு முடிக்கணும், ஐயோ நேரம் பத்தலே, ஐயோ நாள் பத்தலே அப்படின்னு சொல்ற நாம தேவனுக்காக வேதம் வாசிக்க, தேவனோட பேச நேரம் ஒதுக்க நேரம் இல்லை என்று சொல்வோமே என்றால் நாம் நேரத்திற்காக கட்டப்பட்ட கைதிகளாக இருக்கிறோம். நமது மன விருப்பங்கள் நல்லவைகளாகவே உள்ளன. நாம் ஜெபிக்கவும் விரும்புகிறோம். காலையிலிருந்தே நினைச்சிடுறோம், முத நாளே சொல்லிடுறோம், நான் நாளைக்கு இதெல்லாம் ஜோமன போறேன், இப்பெல்லாம் ஜோமன போறேன்னு சொல்லி. ஆனால் அதற்காக ஒரு நேரத்தை குறிக்கவில்லை, அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்யவில்லை. ஆனபடினாலே வேலைக்கு போகணும், ஏன்னா வேலை செய்கிற இடத்திற்கு போகிறோம், வீட்டிற்கு போகணும், வீடு என்ற இடத்திற்கு போகிறோம், பொருட்கள் வாங்க வேண்டும், பொருட்கள் வாங்குகின்ற இடத்திற்கு போகிறோம், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட வேண்டும், அந்த பள்ளிக்கூடம் என்ற இடத்திற்கு போகிறோம்.
ஜெபிக்கே என்று உனக்கு நீ ஒதுக்கி வைத்திருக்கிற இடம் எது? ஜெபிக்கே என்று நீர் குறித்து வைத்திருக்கிற நேரம் எது? மறந்து போய்விட வேண்டாம். குறிப்பிட்ட காலத்தையோ ஜப குறிப்புகளையோ ஆயத்தப்படுத்தி அதை அமைத்து வைத்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தன் வேலைகளை சுலபமாக செய்ய சாத்தானுக்கு காரியங்களை, அனுகூலங்களை, வழிவாசலை தானாக திறந்து வைத்து விடுகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு குடும்ப உறவு, இது ஒரு நட்புறவு. ஒரு நாள் முழுவதும் இருந்து தகப்பனோட உறவாட நேரம் இல்லை என்றால், பேச வீட்டுக்குள்ளே இருக்கிற தகப்பனோட பேச நேரம் இல்லை என்றால், இது உறவுக்கு ஏற்படுத்துகிற ஒரு அவமானம். அப்பதான் வீட்டுல இருக்காருல, அவர்கிட்ட எப்பனாலும் பேசிக்கலாம், எப்பனாலும் பேசிக்கலாம், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்றதை கேட்கணும்ட்டு கடைசியில இழந்து விடுவோம் அல்லவா? அதை போன்ற ஒரு அவமானம். உங்கள் வேலையின் அட்டவணையினுடைய காரியங்கள் அவசியமானது. ஆனால் முன்னுரிமை என்பது வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் என்ற அந்த அட்டவணைக்காக உங்கள் அட்டவணைகளை மாற்றுங்கள், உங்கள் திட்டங்களை மாற்றுங்கள். நாம் விரும்புகின்ற போது தேவனிடத்தில் பேசும் ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ளோம். ஒரு பயபக்தியான ஒரு உண்மை நிலை, இது ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். இதற்கு மறுபுறத்தில் ஒரு மாபெரும் சோதனை, ஜபிக்காமலே நாம் விட்டு விடுகிறோம். ஜபம் நமது காலம் மற்றும் நமது சொல்வாக்கை சார்ந்து உள்ளது. நாம் என்ன சொல்றோம், ஏன்னா ஜபத்தில் பேசுறோம், அப்ப நம்முடைய வார்த்தைகளை சார்ந்து இருக்கிறது. பிரியமானவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவன் முதலானவர், தேவன் முதலானவர், தேவன் மிக முக்கியமானவர் என்று வாயினாலே சொல்லிக்கொண்டே அவரை அப்புறம் வாங்க, அப்புறம் பார்க்கலாம், தேவனை நீங்க அப்புறம் வாங்க, நீங்க அப்புறம் வாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதான்னு அவரை நாளின் கடைசிக்குள்ளே கடைசியிலே தள்ளி விடுகிறோம், அல்லது அவரை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஜபம் செய்யாததுனாலே, வேதம் வாசிக்காததுனாலே யாரை அவமானப்படுத்துகிறோம்? என்ன வந்து நமக்கு சேரப்போகிறது? யோசித்து பார்ப்போம். வாழ்வானது சில வேளைகளிலே நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாலே போய்விடுகிறது என்று பதில் சொல்லுகிறோம். யார் சொன்னது? என்ன இருந்தாலும் மிக அவசிய முக்கியமானவைகளை நாம் அவைகளை மீறி செய்கிறோம் அல்லவா? வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் திட்டமிடுங்கள். நாம் உண்ணுகிறோம், நாம் உறங்குகிறோம், அதை போல நாம் வேதம் வாசித்து ஜெபிக்கிறோம். அது ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரமும் ஒரு வேளையும் ஒரு இடமும் ஒரு வேத வசனமும் ஒரு பாடல் புத்தகமும் அவசியம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜெபிப்பதற்கென்று ஒரு இடமும் ஒரு நேரமும் ஒரு வேதமும் ஒரு பாடல் புத்தகமும் நிச்சயமாக அவசியமானதாயிருக்கிறது. திட்டமிட்டுக் கொண்டீர்கள். ஜெபிப்பதற்கென்று நாம் எப்பொழுது சரியாக அதை செய்வோமே என்றால், கவனமாக அதை நாம் திட்டமிட வேண்டும், காத்திருக்க வேண்டும், அன்றாடம் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜபம் நம்மை கேட்டுக்கொள்கிறது. நம்மகிட்ட பேசுது, ஜபம் நம்மகிட்ட பேசுது. இன்னைக்கு ஜபிக்கலையேப்பா, இன்னைக்கு அப்பாட்ட பேசலையே, இன்னைக்கு உன் தகப்பன் சொன்னதை நீ கேட்க நேரம் கொடுக்கலையே, பேசுகிறது. அதை நின்று கவனித்து கேட்டு அதை செய்து விடுவோம். எவ்வளவு அதிகமாக வேலையில் மும்முரமாயிருக்கிறோமோ, அது வீட்டு வேலையா இருக்கலாம், தூங்குறதா இருக்கலாம், மருத்துவமனைக்கு போறதா இருக்கலாம், திருமணமாயிருக்கலாம், மரண வீடாயிருக்கலாம், ஏதாவது ஒன்றாயிருக்கலாம், ஓய்வெடுக்கிறதா இருக்கலாம், நாம் எந்த வேலைக்கு மும்முரமாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். தாவீதை சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை துதிப்பேன். தானியேல் 3 முறை இயேசு அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார், முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், உணவுக்காக ஜெபித்தார், சுகமாக முன்பு ஜெபித்தார், பிரயாணத்திற்கு முன்பு ஜெபித்தார், சீஷர்களை தேர்ந்தெடுக்க முன்பு ஜெபித்தார், சிலுவையை நோக்கி ஜெபித்தார், சிலுவையிலேயே அவர் ஜெபித்தார். அப்ப எவ்வளவு அதிகமாய் ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும்ன்றத தீவிரமாக எழுதி வைத்துக் கொண்டு செய்ய பழக்கத்தை ஆரம்பியுங்கள். ஆசீர்வாதத்தை இழந்து விட்டால் நம் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் சேர்த்து வைக்க முடியாமல் போய்விடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆம், அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அதை ஜபத்தினாலே அனுபவிக்க மறக்கிறவர்கள் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வாதத்தை இழக்கப் போகிறோம். அடுத்த தடங்கள், இடைஞ்சல் என்னவென்றால், தயாரிப்பில் குறைபாடு, லேக் இன் ப்ரிப்பரேஷன். தயாரிப்பு மிகவும் இன்றியமையாதது, சிலர் அதை கண்டுகொள்ளுவதே இல்லை.
ஜெபம் நித்தியத்துக்கும் இருக்கும் தனித்தன்மை வாய்ந்த வேறு ஏதோ ஒன்றுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக அது நமக்கு உதவி செய்கிறது. ஆனபடியினாலே அந்த நித்தியத்திற்கான காரியத்திற்கும் ஜெபத்திற்கும் அவசரப்பட்டு ஓடிவிட வேண்டாம். அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஜெபத்திற்குள்ளேயும் நித்தியத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றோம். வெல்வதற்கான மனவிருப்பம் என்பது தயாரிப்பிற்கான மனவிருப்பமாக இருக்கிறது. பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் பெரிய ஆயத்தம் நமக்கு தேவை. சிறிய நிகழ்ச்சிக்கு சிறிய ஆயத்தம் நமக்கு தேவை. பொதுவாக இப்படி சொல்லலாம், இன்று நிறைய வாலிப பிள்ளைகள் திருமணத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் திருமண வாழ்க்கைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தவில்லை, திருமண நிகழ்ச்சிக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். எந்த மண்டபத்தில் நடக்கணும், என்ன சாப்பாடு போடணும், எப்படி இன்விடேஷன் இருக்கணும், யாரெல்லாம் கூப்பிடணும், எவ்வளவு பொருட்களை சேர்க்கணும், என்னுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், அங்கே எடுக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் எதெல்லாம் நடக்கணும் என்ற திருமண நிகழ்ச்சிக்காக திட்டமிடுகிற மக்கள், வாழ்க்கையிலே நான் கணவனாக எப்படி இருக்கணும், மனைவியாக எப்படி இருக்கணும், எனக்கு பிள்ளை இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில எங்கே எனக்கு சகிப்பு வேண்டும், எங்கே எனக்கு பொறுமை வேண்டும், எங்கே நான் விட்டு கொடுத்தல் வேண்டும் என்று அதற்காக தயாரிப்பு இல்லாததினாலே திருமணங்கள் குடும்ப வாழ்க்கையாக மலர ஆரம்பிக்கும் பொழுதே அது மருக ஆரம்பித்து விடுகிறது. ஆம், ஜபங்களுக்கும் தயாரிப்பு இல்லாததினாலே செய்தி கேட்ட உடனே ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு மணி நேரம், கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், மூணு நிமிஷம், அப்புறம் ஜபமே இல்லாமல் போய்விடுகிறது. கவனமாயிருக்க வேண்டும். பரிசுத்தமான தேவனை சந்திப்பதற்கு ஒரு பரிசுத்தமான தயாரிப்பு அவசியம் இல்லையா? ஒரு வீடு கட்டுகிறவன் இடத்தை தேர்வு செய்கிறான், கற்களை தேர்வு செய்கிறான், வேலை செய்கிறவனை தேர்வு செய்கிறான், நாளை தேர்வு செய்கிறான், பொருட்களை தேர்வு செய்கிறான், பணத்தை தேர்வு செய்து ஆயத்தப்படுத்தி பிற்பாடு அந்த வேலையை ஆரம்பிக்கின்றான். பிரியமானவர்களே, ஜபத்திற்கு தயாரிப்பு அவசியமானதாயிருக்கிறது. இது சுலபமானதல்ல. அமர்ந்து திட்டமிட்டு என்னென்ன ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன ஜெபம் பண்ணணும், எத்தனை நிமிஷம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணணும், ஒரு நாள் முழுச்சு எவ்வளவு நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற தயாரிப்பு ஒரு பேப்பர்ல எழுதி தயாரித்துக் கொள்ளுங்கள். அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது பாவம் அல்லவா? அதை போல அவசர கதியிலே ஒரு சுருக்கமா ஜெபம் பண்ணுங்கய்யா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கய்யா. பெரிய காரியங்களை செய்ய போகிறோம், தேவனை அவமானப்படுத்தும்படியாக வார்த்தை பேசுகிறோம், வாயிலே அடித்துக் கொள்ள வேண்டிய பாவமாய் அது இருக்கிறது. தேவனோட உறவு வைப்பது நீண்டிருக்க வேண்டும். நாம் நம்முடைய காரியங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் என்று சொன்னார் மத்தேயு 6. அது எனக்கு என்ன நினைவு வருகிறது என்றால், ஒரே விஷயத்தை திருப்பி திரும்பி ஜெபம் பண்றோம், கவனிச்சு பாத்தீங்களா? காரணம் என்னன்னா, அடுத்து என்ன ஜெபம் பண்றதுன்னு நம்ம ஜெபக்குறிப்பு இல்லை. நாமளே ஜபத்திலே சலித்து போய் விடுகிறோம். ஏனென்றால் ஜபத்துக்கு முன்னே நம்மை தாழ்த்தி கொண்டு, மனந்திரும்பிக் கொண்டு, ஆசைப்படுத்திக் கொண்டு, உற்சாகப்படுத்திக் கொண்டு ஜபத்திற்குள்ளே கடந்து வராமல் இருப்பதினாலே நமக்கு நினைவு சக்தி குறைவு. அதனால ஒரு நோட்டு எடுத்து அதில் குறித்து கொண்டு என்னென்னலாம் துதி சொல்லணும், தேவனை என்னென்னலாம் சொல்லி மகிமைப்படுத்தணும், என்னென்னலாம் அவருக்கு நன்றி சொல்லணும், சரீர காரியம், ஆவிக்குரிய காரியத்திற்காக. அடுத்து பாவத்தை என்னென்னலாம் அறிக்கைட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நான் என்ன ஜப விண்ணப்பத்தை கொடுக்கணும், முதல் ஜபத்துல எனக்காக பண்ணிட்டேன், ரெண்டாவது என் ரத்த உறவுக்காக பண்ணுவேன், மூணாவது என்னுடைய உறவினர்களுக்காக பண்ணுவேன், நாலாவது என் நண்பர்களுக்காக பண்ணுவேன், அடுத்து என் சபையாருக்காக பண்ணுவேன், அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஜபத்திற்கான அடுத்த தடை என்னவென்றால், ஜபிக்கப்படாத ஜபங்கள். நம்மில் பலர் தேவனுடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லிக்கொண்டு கவலைப்படுகிறோம். ஆனால் ஜபிக்கப்படாத ஜபங்களினாலே நமக்கு பதில் கிடைக்கவில்லை என்பது உண்மை. தேவன் ஒரு நாளும் பதில் கொடுக்காம இருக்க மாட்டார். அப்படின்னா ஜபத்தை ஜபமா பண்ணாததுனால, ஜபத்திற்கு முன்னும் பின்னும் நாம் ஆயத்தமா இல்லாததுனால என்ன பதில் வந்தது என்று நாம் கவனிக்க நேரம் இல்லாமல் அவசரகதியில் இருக்கிறோம். அவசர கதியில இருக்கிற அநேகருக்கு ஒரு பழக்கம் இருக்கிற தெரியுமா, என் ஜபம் எங்க கேட்கப்படும் சொல்லி நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சபையில எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லுங்க, எல்லாரும் வேண்டிக்குங்க, நீங்க பெரியவங்க ஜெபம் பண்ணா கட்டாயம் கடவுள் கேட்பார். கூடி ஜெபிப்பதை தப்புன்னு நான் சொல்லல,
அடுத்தவங்களை நமக்கா ஜெபம் பண்ண சொல்றேன் நான் தப்புன்னு சொல்லல நான் அடுத்தவங்களை ஜெபம் பண்ணுங்கன்ற மனோநிலை எனக்கு எப்ப வரும்னா என் ஜெபத்தின் மீது எனக்கு சந்தேகம் குறைவான எண்ணம் ஏற்படும் போது யாக்கோபு நாளிலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை தயவு செய்து அடிக்கோடு எடுங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க ஜபத்திற்கு தடை என்ன ஜபிக்கப்படாத ஜபங்கள் சண்டை போடுறோம் கோபிச்சுக்கிறோம் அதிகமா உழைக்கிறோம் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறோம் யாராவது நம்மளது புடுங்கிட்டு போயிருவாங்களோ சுத்தி சுத்தி பாதுகாக்கிறோம் ஒரு சின்ன இடைஞ்சல் செஞ்சிட்டா போராடுறோம் விண்ணப்பம் பண்ணாததினாலே சித்திக்கிறது இல்லை என்று சொல்லப்படுகிறது ஜெபிக்காமல் இருப்பது மாபெரும் பாவம் தவறு திரும்பி திரும்பி சொல்லுவோம் ஒரு நாலஞ்சு தடவை மறந்து போய்விட வேண்டாம் ஏனென்றால் பெற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதை தேவன் கொடுக்கிற மிக உயர்ந்த ஆசீர்வாதத்தை நாம உதாசீனம் பண்ணிட்டு போறதை பார்த்து அவர் மன வருத்தம் அடைவார் என்ற எண்ணம் நமக்கு இல்லாததினாலே நாம் ஜெபிப்பதில்லை லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் ஜெபிக்கப்படாத ஜெபங்களில் அதை பற்றிய தப்பெண்ணம் என்னவென்றால் ஒரு முரட்டுத்தனமான குணம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் ஆமா ஜெபிச்சா எல்லாம் ஆயிரதாக்கும் கேட்டா எல்லாம் கிடைச்சிருதாக்கும் சரிங்க ஜெபிச்சா எல்லாம் ஆகலங்க கேட்டா எல்லாம் கிடைக்கலங்க வச்சுக்கொள்ளலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது நம்முடைய தேவனிடத்துல கிறிஸ்துவனிடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் ஜெபியுங்கள் என்கிறார் சோந்து போகாமல் ஜெபியுங்கள்ன்றார் தளர்ந்து போகாமல் ஜெபிங்க என்றார் இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறது எதை தேர்ந்தெடுக்கணும் நான் விரும்பினது நடக்கலன்ற பதிலோட நிற்க போகிறேனா அல்லது நான் விசுவாசிக்கிறவர் என்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்ய போகிறோமா இது ரெண்டுக்கு நடுவில் எது நம்முடைய முடிவு என்று யோசித்து பார்ப்போம் முரட்டுத்தனமும் தப்பெண்ணமும் நம்மை ஜெபிக்க விடாமல் தடுக்கிறது ஞானசானம் எடுக்க விடாமல் தடுக்கிறது வேதம் படிக்க விடாமல் தடுக்கிறது ஆசீர்வாதத்திற்கு எனக்கு வேண்டும் என்று வேண்டுகோள் விடப்படாத வரைக்கும் அது விநியோகிக்கப்பட மாட்டாது நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் என்று சொல்லி சொன்னார் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம் தேவன் நம்மை அழைக்கின்றார் நம்மை கேள்வி கேட்கின்றார் நம்மை வற்புறுத்துகின்றார் நம்மிடத்தில் மன்றாடுகிறார் என்னோடத்தில் வந்து அமர்ந்து பேசு என்னோட உறவு வை நீ பேசுவதை நான் கேட்க ஆசையா இருக்கிறேன் என்று மன்றாடுகிறார் மறந்து போய்விட வேண்டாம் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அலைவாய்கிறார்கள் அவர்களை சந்தோஷப்பட வைக்க மிகவும் சிறந்த பிரயாசம் எடுக்கிறார்கள் அப்படி என்றால் நம் பரமபிதா யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் தங்களிடம் கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் நாம் கேட்பதே இல்லை அவ்வளவுதான் கேட்டாதான் கொடுக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறாரு நமது தேவைகள் சிறியதோ அல்லது பெரியதோ அது என்னன்னு நாம நினைக்க வேண்டாம் எதுவானாலும் என் தகப்பனிடத்திலே நான் வேண்டிக் கொண்டேன் விண்ணப்பித்துக் கொண்டேன் கேட்டுக்கொண்டேன் இறைஞ்சினேன் என்னை தாழ்த்தினேன் என்னை மாற்றினேன் நான் எனக்காக கேட்கிற விஷயன்றது வேறங்க எங்க அப்பாட்ட நான் அடிக்கடி போறேன் எதுக்குன்னா எங்க அப்பா விரும்புற மாதிரி என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன் தாழ்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் பெருமையை தூக்கி எரிந்து கொண்டே இருக்கின்றேன் உதாசீனத்தை குறைத்துக் கொண்டே இருக்கிறேன் பிறரை நான் சமமாக நடத்த முடிவெடுத்திருக்கிறேன் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் தேவன் நமக்கு எதையானாலும் கொடுப்பதற்கு கேட்பதை அவர் சித்தப்படி கொடுப்பதற்கு காவலோட காத்திருக்கிறார் விசுவாசிகள் என்ற வகையிலே நமக்கு கவலைப்படுற உரிமை இருக்கிற மாதிரி ஜபம் செய்யவும் உரிமை இருக்கிறது ஜபம் என்பது ஒரு தெய்வீக ரைட் எ டிவைன் ரைட் ஒரு தெய்வீக உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்வோம் கிரியை இல்லாத ஜபம் செத்தது அப்படி போல ஜபம் இல்லாத கிரியையும் செத்ததாக இருக்கிறது முழங்காலில் தன் பிள்ளை நிற்பதை பார்க்கின்ற பரமதகப்பன் அவர்களை அவர்களுடைய காலிலே நின்று எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் கிறிஸ்தவர்களின் முழங்கால்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டிய அளவுகளை அவர்களே தீர்மானம் செய்வதற்கான ஒரு ஏதுவாகவும் அது இருக்கலாம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம்
நாம் ஜெபிக்க முழங்கால் எடுகிறோம், நம் பரமபிதா நமக்கு உதவி செய்ய கீழே இறங்குகிறார். மறந்து போய்விட வேண்டாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, எவ்வளவு ஆனந்தமா இருக்குப்பா. நாங்க ஜெபத்தை பத்தி இத்தனை நாள நினைச்சதை விட, இந்த பிரார்த்தனைய விண்ணப்பத்தை வேண்டுதலை நாங்கள் நினைத்ததை விட, இப்பொழுது வேதத்திலிருந்து படித்து கொண்டு இருப்பது உங்களோட உறவு வைப்பதற்கான ஒரு அருமையான நிலை என்பதையும், அடிக்கடி உம்மட்ட பேசணும் நீங்க எதிர்பார்த்து ஏங்கி கொண்டு இருப்பதையும் கற்றுக்கொண்டபடியினால, அதற்கான தடைகளை கண்டுபிடித்து அதை நீக்கி போட்டு உம்மை சந்தோஷப்படுத்துவதனாலே எங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து ஓடி நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சந்திக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் காரணமாயிருக்க, எங்கள் ஜப வாழ்விலே ஆசையை உண்டாக்கி வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.